ஹாய் எவ்ரிவன், ரொம்ப நாள் ஆசை உங்கள்ட்டெல்லாம் பேசணும்னு. ஷூட்டிங் ஷூட்டிங் போகிறாரு, பேச கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசி ஆகணும்னு நான் வந்துட்டேன். ஏ புட்டிக்கு, ஏ புட்டிக் இஸ் மை ஃபேவரட் ஷாப். ஏன்னு சொல்லுங்கள், எங்கே போங்க, எந்த ஃபங்க்ஷனில் பாருங்கள், எந்த இவெண்ட்டில் பாருங்கள், கண்டிப்பாக ஏஓட சாரி இல்லாமல் இருக்கவே மாட்டேன். பிகாஸ் என்னென்னா, அனிதா பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அனிதா அப்படின்னா ஷீஸ் காட் குட் கெமிஸ்ட்ரி வித் மீ, ஷேஸ் காட் சிம்லர் டேஸ்ட். அண்டு எனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதோட 100 times அவன் நினச்சி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், உனக்கு இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஸோ இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா, ஈவன் டுடே இது எனக்கு ஏஏ பூட்டிக் தான் டிசைன் பண்ணாங்க. சீமா பிளவுஸ் நல்லா இருக்கல. ஸோ எல்லோரும் போனோன்னு, எப்போ பார்த்தா நீ டிஃப்ரெண்ட்டாகவே ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றிய, புது புது ஒர்க் போடுறிய, நல்ல காம்பினேஷன் போடுற. ஆக்சுவலி தேங்க்ஸ் டு ஏ தான், அனிதாக்கு தான் சொல்லணும். பிகாஸ் ஐ வுட் மை நியூ டிசைனே கால் அனி. ஹாய் அனி. ஹாய் டா, வாங்க வாங்க. என்ன பிளவுஸ், என்ன காம்போ. ஏன்னில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் வந்து சாரீஸ் தான். பிகாஸ் சாரீஸ்னால் ஏகப்பட்ட டைப் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் சாரீஸ் இருக்குது. நீங்கள் இப்போ பாருங்கள், நான் சில்க் கட்டியிருக்கேன், இந்த மாதிரி காம்போ வெரி ரேர் கிடைக்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அன்யூஷுவல் டிஃப்ரெண்ட், நிறைய அவர் டிசைன் பண்ணி தறி செஞ்சு வர வச்சு பண்ணுறால அதனால தான் இதில் ஸ்பெஷல் ஜாஸ்தி இருக்குது. அதனால தான் சாரீஸ் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சாரீ ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டீங்க, பட் நான் உங்களுக்கு எவ்வளோ சல்வார் பண்ணி கொடுத்துருக்கேன், சல்வாரில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? சுடிதார்ஸ் வந்து யூஷுவலாக வந்து நான் நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன். ஓகே, யூஷுவலாக அந்த அனார்கி கட், ஸ்ட்ரெயிட் கட் அப்படின்னு இருக்கும். பட் அன்னிட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஏன் உடம்புக்கு ஏன் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சல்வர் செஞ்சு கொடுப்பான். ஸோ எனக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் நான் வெயிட் போட்டிருந்தா கூட அவள் தச்சு கொடுக்குறது பார்த்திங்கன்னா, ஐ லுக் வெரி ஸ்லிம், என் ஹைட்டுக்கு இந்த பார்டர் இருக்கக்கூடாது, இது இங்கே இருக்கணும், இது கவர் ஆகணும், அப்போ உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் மேட் டு ஆர்டர் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஷுவல் கடையோட ஐ ஃபெல்ட் பையிங் இன் ஏஸ் தி பெஸ்ட். ஆக்சுவலாக நீங்கள் எங்கிட்ட ஒரு இது கேட்டிங்கல்ல, ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப் மாதிரி ஒரு ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போட்டு போடணும்னு அர்ஜென்ட்டாக அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன், அது எப்படி இருந்தது? வாவ், என் ஸ்கர்ட் அண்ட் டாப் ஒரு நாள் யூ பிலீவ் காத்தால கொடுத்து ஈவினிங் கொடுத்துட்டான். அது எப்படின்னா, எங்கள் அக்கா பொண்ணோட செரமனி, வி ஹேட் ஜஸ்ட் அ கெட் டுகெதர் செரமனிக்கு. பட் எவ்ரிபடி சப்போஸ் வேறு ஸ்கர்ட் அண்ட் அ டாப். ஐயோ அனி, ஸ்கர்ட் டாப் போட சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறது தெரியாமல் கெட்டது. அஞ்சு நிமிஷம் நீ போ, நீ வான்னு வந்த உடனே சிம்மேட் பியூட்டிஃபுல் ஒரு ஃப்ளவரி ஸ்கர்ட் அண்ட் லவ்லி ஷர்ட். கேட்காத ஆள் இல்லைங்க, அது வந்து எஃபியில் ஏறிடுச்சு. எல்லோரும் நல்லாயிருக்கே, நல்லாயிருக்கு இன்ஸ்டண்ட்டாக. அந்த ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னு அனிதா கிட்டே, ஈவன் திஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, வந்து சாயங்காலம் கொடுத்து அடுத்தனா காலை கொடுத்துட்டா. தட்ஸ் அ பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஏ புட்டிக்லேயே. இங்கே மெயினாக ஒரு விஷயம் சொல்லுங்கள் டார்லிங், சில்க் சாரீ, டிசைனர் சாரீ, எந்த ரெண்டுமே வந்து இங்கே ரொம்பவே நான் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிகிட்ருக்கேன், இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? சில்க் சாரீஸ் லைக் யூ ஹவ் நைஸ் காம்போஸ் அண்ட் ஈவன் தி சில்க் சாரீஸ் பர்சனலாக ஷீ மேக்ஸ் குட் டிசைன்ஸ், அதில் ஒர்க் பண்ணுறாங்க, இட்ஸ் வந்து வெரி வெரி நைஸ். அண்ட் டிசைனர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் அன்யூஷுவலாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கலெக்ஷன் வந்து வெளியே பார்க்க முடியாது, ஆர் இந்த போட்டோன்னே இது கண்டிப்பாக பார்த்தோன்னே, ஏன் எங்கேப்பா பண்ணியிருக்கேன், எங்கேப்பா இருக்குது, அண்ட் வர்த் த ப்ரைஸுங்க. பிலீவ் இட் நாட், ஹெவி ஒர்க் பண்ணுவான். எல்லோரும் வந்து ஐயோ இதெல்லாம் வந்து ஒரு 1 lakh 2 lakhலாம் இருக்கும், ஆக்சுவலி அப்படி இருக்கவே இருக்காது. ஓகே, இதெல்லாம் பதில் சொல்லிட்டீங்க, இப்போ எங்களுடைய ப்ரைஸிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏ பொட்டிக்கில் நான் பண்ணுற ட்ரெஸ் ஆகட்டும், சாரீ ஆகட்டும், இல்லை ஒர்க் பண்ணுற அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சாரீஸ் கூட சான்ஸே இல்லைங்க. என் வீட்டில் வந்து பாதி நேரம் என் வீட்டுக்கு கேட்பார், அம்மா எங்கேம்மா போகிறீங்க அனிதா. ஓகே ஓகே, ஓகே ஓகே புரிஞ்சிடும், அங்கே போனால் மூட்டையெல்லாம் வரவே மாட்டேன். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கூட நான் அதை ஷோரூம் வாங்கணும்னா ஒரு 10 புடவை பார்த்து அதை யோசித்து சரி இவர் ப்ரைஸா அப்படின்னு தான் எடுப்போம். ஆனால் இவர் அப்படி கிடையாது, வைக்க 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 டென்ஷன் ஆகிடுவேன், ஐயோ என்னது வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. எப்போ வந்தாலும் ஒரு 10 sarees குறைஞ்சிலாம் போகிறதே இல்லை, அது பாதி நேரம் மாதத்துக்கு ஒரு 5 தரம் உள்ளே வந்துடுவேங்க. பிகாஸ் வர்த் த ப்ரைஸ், லவ்லி கலெக்ஷன். இந்த கலெக்ஷன் நான் எங்கேயும் வெளியே பார்க்கல, அண்ட் ப்ளஸ் ஒர்க் பண்ணி கொடுக்குறதுனால இன்னும் தி ஆட் அண்ட் மோர் டு இட் தான். ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே வந்தேன், அதுக்குள்ளே என் கண்ணு கறக்கறக்கு உறுத்துச்சு. என்ன பார்த்தா அனிதா ப்ளவுஸு, எனக்கு ஏன் இந்த டிசைனை பண்ணலை, ஆனால் அதை பற்றி சொல்ல சொல்லணும், சொல்லிட்டு செய்ய சொல்லணும், பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லைடா, இந்த ப்ளவுஸு சும்மா ஜென்ரலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்ட்டு லாஸ்ட் ஒரு எபிசோட் நான் ஒன்று பண்ணியிருந்தேன்,
அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து ஃபாரஸ்ட் அந்த கான்செப்ட் எடுத்து பண்ணிருந்தேன் சோ அதுல ஃபாரஸ்ட்னாலே நைட் ஃபீலிங் அப்படியே வந்தாலே அந்த அவளோட இது எஃபெக்ட் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் அந்த டிசைன் வந்துட்டு நான் பண்ணேன் கையில பாத்தீங்களா அந்த எபிசோட் நானும் மிஸ் பண்ணி இந்த கலெக்ஷன் காட்டாம விட்டாங்க அப்புறம் என்னன்னு வெச்சிரேன் சொல்லுங்க சோ அதனால வந்துட்டு レッドல வந்துட்டு সিলவர் ஜரியில வச்சி ஹேண்ட் வர்க்ல பண்ணிருக்கேன் இந்த வர்க் பியூட்டிフル ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க थैंक यू டா என்ன சொல்றேன்னுகாக இல்ல எனக்கு செய்யணும்காக தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேனா சரி நிறைய பட்டு கலெக்ஷன் டிஃபரண்டா அது மாதிரி வந்திருக்குனாங்க ஒன்னு 3D போற அளவுக்கு இருக்க எனக்கு கண்டிப்பா உங்க டேஸ்ட்லயே நிறைய வந்திருக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சாரி கோர்வை பட்டு தான நான் உங்களுக்கு கொடுத்தேன் லாஸ்ட் டைம் அதோட ஃபார்மேட் தான் சேம் yellowல இன்னும் ஒன் மோர் இது வந்திருக்கு இது பாருங்க yellowல வந்துட்டு レッド பியூட்டிフル レッド கலர் பல்லு கொடுத்திருக்கேன் சோ இந்த சாரியில இன்னொரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா 블ௌஸ் வந்து போச்சம்பள்ளி கொடுத்திருக்கேன் வெரி நைஸ் போச்சம்பள்ளி 블ௌஸ் கொடுத்து அதுல silk sareesல இந்த ஃபார்மட் வருது வெரி நைஸ் வாவ் செம்மயா இருக்கா நீ நல்லா இருக்குல டாட்டே டிஃபரண்ட் பாருங்க இந்த மாதிரி காம்போஸ்ல வெரி ரேர் டு கெட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா போச்சம்பள்ளி இந்த 블ௌஸ்க்கு தனியா வாங்கி அந்த சாரிக்கு தனியா மேட்ச் பண்ணி அது கரெக்ட்டா செட் ஆகாம பட் silk பாத்தீங்களா இவ்வளவு அழகா வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதுல கண்டிப்பா எனக்கு ஒன்னு இல்ல ஆக்சுவலி இந்த போச்சம்பள்ளி 블ௌஸ் வெரி ரேர் டு கெட் அதுவும் நிறைய பேர் இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கிட்டா மேட்ச் பண்ண கொஞ்சம் செட் ஆகாது பட் நாட் பேட் ஒரு பட்டு சாரிக்கு போச்சம்பள்ளி 블ௌஸ் இஸ் அமேசிங் ஸோ யூ டெல் மீ இதுக்கு எப்படி எஃபெக்ட் இருக்கும் இப்போ இந்த 블ௌஸ்க்கு வந்து நம்ம எதுவும் ஒர்க்லாம் போட வேண்டாம் இப்போ உங்களோட இதுனா வந்து பிளெயின் 블ௌஸ் அதில் ஒர்க் போட்டு நான் கொடுத்தேன்னா இப்போ இந்த 블ௌஸ் வந்து பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளியே வந்து அது ஒரு பியூட்டி உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த போச்சம்பள்ளியோட 블ௌஸ் போட்டுட்டு நம்மளுக்கு வேணும்னா இந்த சாரியில் வந்து லைட்டாக என்னோட ஸ்டைலில் அந்த ஒர்க் கொடுத்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரி காமிக்கிறேன்டா உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்போ சீ த கலர் இது வந்துட்டு பாடி ஃபுல்லாக இந்த ப்ளூவில் இந்த சில்வர் ஜரியில் மோட்டிவ்ஸ் கொடுத்துருக்கேன் அகெயின் வந்துட்டு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் அந்த எல்லோ க்ரீன் மிக்ஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கலர் காம்போவில் வந்துட்டு பல்லு கொடுத்துருக்கேன் அகெயின் நீங்கள் நினைச்சேன் ஒரு மாதிரி ஒரு க்ரீனாக க்ரீனாக இதில் க்ரீன் அண்ட் எல்லோ நல்லா ப்ளெண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கலரை ரொம்ப நல்லா இருக்குது ஐடியா தான் ரொம்ப நல்லா இருக்குது என்ன லைக் அந்த ப்ளூவில் வந்து சில்வர் மோட்டிவ்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கா நீ இந்த கலர் பாருங்கடா ஒயின் கலர் பியூட்டிஃபுல் ஒயின் கலரில் அந்த ஒயின் கலர் கூட டார்க்காக இல்லாமல் அந்த பேஸ்டல் ஷேடில் வந்திருக்கு ஒயின் கலர் ஃபர்ஸ்ட் டைம் கலர்ஸ்லாம் அந்த காலத்தில் தான் நிறைய வந்துருங்க யாரும் அது போடுறது எல்லாரும் ப்ரைட்டு போட்டு போட்டு அதுக்கு பழகிட்டு இந்த மாதிரி பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்ல இட் ஹேஸ் எ நல்ல டிஃபரண்ட் யா கண்டிப்பா அதுல வந்து பாத்தீங்கன்னா பல்லு பாருங்க இன்னும் கிராண்டா இருக்கும் பல்லுவோட அந்த கலர் காம்போ தான் நீங்க பார்க்கணும் ரொம்பவே டிஃபரண்டா வந்து அந்த காம்பினேஷன் கொடுத்திருப்பேன் யா கண்டிப்பா இது நாங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா பார்த்து டிஃபரண்ட் எதனா கொடுக்கணும் ஏன்னா எல்லாருமே வரவங்க என்ன சொல்றாங்க எங்கிட்ட ரெட்டு கலர் சாரி இருக்கு கிரீன் இருக்கு எல்லோ இருக்கு நம்ம எல்லாருக்கிட்டே எல்லா கலர்ஸுமே இருக்கு இல்லாத ஒரு கலர் நியூவா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ்டல் ஷேட்ஸ் எடுத்து சில்க் சாரியில பர்டிகுலரா ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த சாரியில ஒன் மோர் பியூட்டி இருக்கு இதை பாட்லி பல்லு பண்ணியிருக்கேன் இந்த சாரியை ஸோ ஃபர்ஸ்ட் கீழே ஆஃப் ஃபுல்லாக இந்த ஷேடு வந்துடும் ப்ளவுஸ் ஃபுல்லாக மோட்டிவ்ஸ் போட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் பாடியில் மேலே வந்துட்டு இந்த காம்போ வந்துடும் உங்களுக்கு ஸோ டிஃப்ரெண்ட் காம்போ கொடுத்து ஒரு பாட்லி பல்லுவே சில்கில் சாஃப்ட் சில்கில் நான் வந்து பண்ணியிருக்கேன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கேன் சரியும் இந்த கலர் பல்லுவில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செக்குடு டைப்பில் கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பேன் இது பாருங்கள் கலர் பார்த்தீங்களா ஸோ அந்த பார்டரும் வந்துட்டு ரொம்ப ஹெவியும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக கொடுத்துட்டு மேலே ரொம்ப ஸ்லிம்மாக அந்த சில்வர் ஜரி கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு பல்லு ஆல் ஓவர் வந்துட்டு அந்த செக்குடு கொடுத்து பண்ணியிருக்கேன்
ப்ளவுஸ் வந்து கிரே கலர்லயே அப்படியே கொடுத்திருக்கேன். சோ பியூர் ரா silkல கொடுத்திருக்கேன் ப்ளவுஸ் மட்டும். சாஃப்ட் silk தான் பட் அதுக்கு ரா silk ப்ளவுஸ் போடும்போது இன்னும் கிராண்ட் லுக் கிடைக்கும். சோ அதுக்காக தான் இந்த இது கொடுத்திருக்கேன் நான் இந்த காம்பினேஷன். நல்ல வேளை யூஷுவலி சில பேர் என்ன பண்ணிடுவாங்க இந்த செக்கடே வந்து ப்ளவுஸ் போட்டு போடுவாங்க. யூஷுவல் ஐடம் பட் ப்ளைன் போட்டதும் பெஸ்ட். சோ கம்ப்ளீட் ப்ளைனா கொடுத்திருக்கேன். அந்த border மட்டும் சிம்பிளா அந்த சாரியோட அந்த கண்டினியூட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அது கலர் கொடுத்திருக்கேன் நான். பெஸ்ட் சாரீடா பிளாக்ல இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த சாரி பாருங்கடா கம்ப்ளீட்டாவே அந்த பேஸ்டல் கலர் டபுள் கலர் mix பண்ணி சில்வர் சாரில பண்ணிருக்கேன். சாரியோட அந்த weightலாம் பாத்தீங்களா ரொம்பவே நல்ல பட்டு சாரி அந்த ஹெவி லுக் இருக்கும் பட் weightே இருக்காது ரொம்ப இதுவா இருக்கும். இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 95. ஆக்சுவலா இந்த இப்ப நான் காமிச்ச எல்லாமே வந்து 75 65 85 அதுதானே பிரச்சனையா இருக்கு. எது எடுக்க இது எடுக்க அது எடுக்க ஐயோ ஐயோ அப்படி ஆகிட்டீங்களே. சோ அந்த கலர் காம்போ அந்த இதுக்கு ஏத்த மாதிரி தான் பிரைசிங் வந்து ஃபிக்சேஷன் ஆயிருக்கு. சோ ಜಾಸ್ತಿ எல்லாம் இருக்காது இதோட பிரைஸ். நீங்க எப்பப்ப நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு? நியூ கலெக்ஷன் 15 டேஸ் ஒன்ஸ் வருதுரா. 15 டேஸ் ஒன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ். பட்டுவோ ஆல் எல்லா வெரைட்டிஸ். silk வந்து தறி போடுறனால 15 டேஸ் ஒன்ஸ் கேரண்டியா நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். இது இல்லாம வந்து இப்ப சல்வாஸ் அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் அது வந்து வீக்லி ஒன்ஸ் நியூ கலெக்ஷன் இறக்கிட்டே இருப்பேன். தென் நம்மளோட ஹேண்ட் ஒர்க் ஆஸ் யூஷுவல் நான் பண்ற அந்த சாரி வந்து அதுவும் 10 நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு அஞ்சஞ்சு சாரி வந்து டிஸ்பிளே கொடுத்துட்டே தான் இருக்கேன். சோ கண்டினியூஸ் ப்ராசஸ்ல இருக்கீங்க? நான் கண்டிப்பா எனி டைம் நீங்க வந்தா நியூ கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி தான் சொல்லணுமா அவங்க. நான் இப்ப வந்தானே ஒரு லாம் இப்ப அந்த மாதிரி ஆகிறாங்க. எப்படிங்க செலக்ட் பண்ண எனக்கே மண்டபம் நானே இத்தனை படம் நடிச்சுக்க எத்தனை காஸ்டியூம்ஸ் நான் பார்த்துருப்பேன். ஆனால் அனிதா கடையில் வந்து தான் கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா அவ்வளோ வெரைட்டி நீங்கள் சில்க் எடுங்க ஒரு லெனின் எடுங்க ஒரு காட்டன் எடுங்க ஒரு இண்டிகோஸ் கேன லுக் சாரீஸ் எடுங்க எனி திங் யூ நேம் இட் ஷிஃபான் எனி திங்கில் கன்ஃபார்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சில்கே எடுக்கலாம்னு வச்சுங்க இப்போ பாருங்க இவ்வளோ வெரைட்டி வச்சுங்க இதிலே எது சூஸ் பண்ண முடியும் ஐயோ இது இல்லை இல்லை அது அப்படி ஒன்றுக்கு ஒன்றுக்கு டாப்பர்லேயே வச்சுருப்பா. மற்ற கடையில் ஒரு 10 இருந்தால் கூட அது ஓகே அப்படிதான் இது இவ கடையில் அப்படி கிடையாது இல்லை அது வேணும் இது வேணும் இது இப்படியேங்க எல்லா தடவை வந்து ஒரு மூட்டை கட்டிக்குவேங்க. அனிதா போதுமா இது என்ன கதை அது இல்லை இல்லை அது கொடுங்க சரி ஓகே ஓகே இதோட ஓகே அப்படி நம்ம நினைப்பெல்லாம் உள்ளதை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதுதாங்க இந்த டேஞ்சர் இந்த விஷயம் இந்த கடையில் என் வீட்டில் ஏ புட்டிக்குன்னு பேக்ஸ் மாத்திரம் இப்படி இருக்குங்க இவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டேன். ஐ அம் வெரி ஹாப்பி. ஆக்சுவலி உண்மை சொல்ல போனால் அனிதா புட்டிக் வந்து நான் இங்கே ஃப்ரிட்ஸ்னு ஒரு பாலம் முந்தி வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் எப்போ பார்த்து இந்த கடை இப்படியே க்ராஸ் பண்ணேன் ஒரு நல்ல டைப்பாக தொங்குது என்ன கடையாக இருக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன்னா இந்த சின்ன சின்ன புட்டிக் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. போவோம் ஒரு சட்டனாக ஒரு இந்த படம் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்க இது 9000 8000 இந்த மாதிரி 6000 பட்ஜெட்டில் வச்சுக்கோங்க. இதே வேறு கடைக்கு ஒரு நுழைஞ்சேன்னா இது ஒரு 12000 15000 கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சரி இந்த புட்டிக்ஸுக்குலே நிறையா சில கடைகள் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் எல்லா தடவை கிராசிங்லேயே இப்படியே போயிருக்கேன். அப்போ எனக்கு ஒரே ஒரு தடவை வந்து என்ன இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட் நான் வந்து இல்லை மேடம் ஒரு ஆல்ட்ரேஷன் கொடுங்களேன் மேடம் 5 செகண்டில் கொடுத்துருவாங்க மேடம் சூப்பர் கடை நாங்கள் பசங்க அப்படியா இல்லை வேறு யார் யார் வராங்கன்னா அப்போ வந்து எனக்கு உண்மையான விஷயத்தில் என்னென்னா கலா மாஸ்டர் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க நிறைய பேர் உள்ளே வந்துக்கிட்டு போயிட்டு இந்த ரகசியை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இந்த கடைக்குள்ளே சும்மா வரமாட்டாங்க மாஸ்டரு கண்டிப்பாக இதில் இருக்குது ரகசியம் நினச்சிட்டு ஒரு நாள் தெரியாமல் நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சதோடு ஸ்டக் ஆகிட்டு இங்கேருந்து வேறு எந்த கடை நீங்கள் நம்ப மாட்டீங்க முந்தி ரெகுலராக மண் மந்திர் குமரன்ஸ் நல்லி எல்லாம் ஸ்டாப் எனி திங் ஃபோன் அனிதா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் என்னப்பா இப்போ சொல்கிறேன் ஆமாம் அனிதா சரி இப்போ சரிப்பா நீ எத்தனை மணிக்கு ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னா நான் என்ன ஃபீல் பண்ணுறனோ எப்படி போட்டால் ஒரு அழகாக இருப்பேன் இந்த கலர் எனக்கு நல்லா இருக்குமா நினைக்கிறதுக்குள்ளே ஷி மேக்ஸ் இட் அ பாயிண்ட் யூனோ வி லுக் பியூட்டிஃபுல் அந்த கலர் காம்போ அதுக்கு தகுந்த ப்ளவுஸ் அதுக்கு தகுந்த ஒர்க்கு நம்ம வந்து யூஸ்வலாக வந்து டெய்லர்ஸ்ட்டு கொடுப்போங்க ஒரு சாரிப்பா இந்த டிசைன்ப்பா இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்கணும் சொதப்பிடக்கூடாது இவ்வளோ சொல்லு. இப்போ அனிதா கிட்ட அப்படின்னா அனிதா கிட்ட சொல்லிட்டோம்ல நம்ம கவலையே படத்தை ஏன்னா நம்ம நினச்சதோட 100% டாப்பராக கொடுத்துருவோம். ஆனால் நம்மளுக்கு தைரியம் இந்த ஃபங்க்ஷன் போகிறோன்னா இது பெஸ்ட்டாக நம்ம தான் கண்டிப்பாக வச்சாரு ஒன்றும் இல்லைங்க. நான் இந்த மாதிரி டிசைன் போட்ட சாரீஸே வந்து ரீசெண்டாக எங்கள் அக்கா பொண்ணுக்கு வளர்க்கப்பட்டேன்ல மேனகா ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பழைய மேனகா ஆக்ட்ரஸ் அவங்க என்கிட்ட கேட்டாங்க நிறைய சொன்ன அடிக்கடி பார்க்குற நீ நிறைய ஒர்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் லாஸ்ட் டைம் இவங்க எங்கள் எங்கள் வழக்காப்புக்கு அவ்வளோ க்ரீம் சாரியில் அழகான ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
இல்லங்க அனிதா ஆ இன்டர்வியூக்கு போறே ஷாப்பிங்க்கு போறே இல்லங்க ரெண்டும் நினைச்சேன் அனிதா கடைக்கு போய் கை கிச்சிர வர போற சத்தியமா கடைமா மங்க வைக்க கபடு இடமேலமா எத்தனை கபடமா நீ வாங்கி வைப்ப எவ்வளவு வாங்குனாலும் சலிக்க மாட்டேதுங்க ஏனா அது வந்த வேகத்துல நானும் போட்றேனா சீரியல் அத்தனை பேருங்க தாமரை சரி சின்ன பாப்பால சரி என் தெலுங்கு சீரியல் சரி கேட்காத ஆள் கிடையாதுங்க ஒண்ணே இல்ல இப்ப நான் அடுத்து மின்னலே ஒன்னு பண்றேன் அப்படியே கான்ட்ராஸ்ட் என்ன நான் வந்து தாமரைக்கு போட்டன ஸ்டைலை மாற்றி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துறேன் ப்ளவுஸ்லேருந்து சாரிலேருந்து கெட்டப்பே தாமரைக்கு இதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குமா அப்படின்னு ஒரு சாரிக்கே கொடுத்து நான் அழகாயிட்டேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் கலெக்ஷன் வச்சுருக்கேன் சரி ப்ளீஸ் டூ கம் டூ ஷாப் நீங்கள் டூ கம் டூ ஷாப்பில் சும்மா ஒரு தடவை சொல்லு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க போல இருக்கு அப்படி இருக்குது ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ விஷ் அனிதா மோர் மோர் ஹாப்பினஸ் அண்ட் மோர் சக்ஸஸ் இங்கே மாத்திரம் இல்லைங்க ஏற்கனவே உலகம் வந்து சைலண்ட்டாக போயிட்டுருக்கு சும்மா கிடையாது அமைதியாக சிரிக்கிறா பற்றியா நம்பாதீங்க ஊர் உலகத்தில் தான் வச்சுட்டுருக்கா ஆனால் எல்லா இடத்துலையும் ஷி ஷுட் ஹேவ் மோர் ஓப்பன் பூட்டிங் பிகாஸ் தி ஆர்டர் ஃப்ரம் தே ஐ நோ யூ கேன் கால் யூ கேன் ஆர்டர் வாட்ஸ்அப்பில் ஷி வில் சென்ட் யூ த சாரீஸ் டிசைன்ஸ் ஃபேஸ் டைம் வாட்ஸ் வீடியோவில் வரலாம் யூ கேன் சி த கலெக்ஷன் ஷி ஹேஸ் பட் டெல்ல அங்கங்கே திறந்து வைங்கன்னு சொல்லி வைங்க பார்த்துக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டியர் தேங்க்யூ இந்த எபிசோடில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அதாவது நீங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நாங்களே ரொம்ப எதிர்பார்க்கல திடீர்னு கூப்பிட்டோம் அவங்க உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு வந்தாங்க ஸோ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய காலில் ஃப்ராக்சர்லாம் இருக்குது அதில் கூட வந்துட்டு நான் கூப்பிட்ட உடனே கண்டிப்பாக நான் வரணும் அனிதா ஏன்னா நீங்கள் அவ்வளோ எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வந்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக ஸோ இந்த எபிசோடுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகைன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீக்கில் வந்து உங்களுக்கு நிறைய நான் சில்க் சாரீஸ் டிஸ்பிளே காமிச்சிருக்கேன் ஒர்க் சாரீஸ் காமிச்சேன் எல்லாமே காமிச்சேன் இதில் உங்களுக்கு எனி டவுட் இல்லை எதுனா கிளாரிஃபிகேஷன் கேட்கணுன்னா அகைன் என்னோடய மொபைல் நம்பர் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் 9840131755 இந்த நம்பருக்கு உங்களுக்கு எப்போ என்ன டவுட்னாலும் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் தேங்க்யூ